முக்தி சித்தி. ஆமா, அதாவது முக்திங்கிறது தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய லிபரேஷன். நம்ம சொல்றோம் லிபரேஷன் வந்து முக்தின்னு நம்ம சொல்றோம். லிபரேஷனுக்கு வந்து அந்த சித்திகள்லாம் வேணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. சித்தி அடையாதவங்களுமே கூட அந்த முக்தி அடையலாம். இப்போ அவங்களுக்கு சில சக்திகள் கிடைச்சிருக்கு நிட்டு சொல்லாம், அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. எந்த சக்தியுமே பெறாதவங்களுமே கூட முக்தி அடைகிற மாதிரி. ஆனால் முக்தி அடைஞ்சதுக்கு பிறகு சித்திகளை பெறாதனும் பெறலாம், சித்திகள் பெற்ற பிறகு முக்தி அடைஞ்சாலும் அடையலாம். பூரணங்கிறது முக்தி நிலையை தான் பூரணம். முக்தி நிலையை தான் பூரணம். அவர் ஆர்கியூமெண்ட் வந்து என்ன சொன்னாருன்னா, முதல்ல நான் முக்தி கேட்கிறேன், அப்புறம் சித்தி கேட்கிறேன். யார் கேட்கறா? அவர் கேட்கிறேன்னு அது ஒருத்தர் நேற்று ஒரு பெரிய பேசிட்டு. சரி, முக்தியை கேட்கறேன், அப்புறம் சித்தியை கேட்கறேங்கிறா. சரி, எங்க கேட்கறீங்கன்னா இந்த மாதிரி அவருக்குள்ளேயே அவர் பேசிக்க வரப்படும். சரி, இப்ப அவர் சொன்னார் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சித்திகள் எல்லாமே புரட்சியலோட சேர்ந்தது. நம்ம வந்து அகத்திலேயே அது டெவலப்மெண்ட் இருந்தாலும் அதுதான் நான் சொன்னேன். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு. நம்ம தூங்குறதுக்கும் தொழில் செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். தொழில் செய்யறதுக்கும் தூங்குற சம்பந்தம் என்ன, இது நம்ம தூங்கி இது பண்றதுக்கு வந்து இது ஒரு லைன். அது தொழில் செய்யறதுங்கிறது மாதிரி இதெல்லாம் தொழிலோட சம்மந்தப்பட்டது. அது தொழில்படுறது வந்து நம்ம மனசு வந்து தொழில்பட்டு மனசை ஷேப் பண்ணி ஏதாவது ஒன்று அடையிறது வைக்கிறதுங்கிறதுலாம் அந்த லைன். ரொம்ப கம்பல் பண்ணிட்டே இருக்காருங்கிறதுக்கோசரம் போய் பார்க்கலாம் தான் போனீங்க. சிவன் குடில்னு ஒரு இடங்க, அவர் ஞானம் அடைஞ்சவர், அவர் மேல சித்தர்கள் இறங்குறாங்க அப்படின்னு அவரு கண்ணுக்கு தெரியும். என்னை கூட்டிட்டு போனவருக்கு அப்படின்னாரு. நீங்க எப்படி உங்க நண்பர்கிட்ட சொன்னீங்களோ அதே கண்டிஷன்ல தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிட்டேன். வெளியில சொல்லிக்கல, அது அப்பாற்பட்டு வந்து இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஒரு காரியம் நடக்குது, குழந்தை உடம்பு சரியாம போகுது, போகுது, அப்ப என்ன மாத்துறதுக்காக வந்து விளையாண்டு போட்டிருப்பாரு ராஜயோகத்துல. இயற்கை புறசக்தியை வந்து நம்ம அகசக்தியெல்லாம் மாற்ற முடியும், அதுதான் ராஜயோகம். ராஜயோகத்துல வந்து எல்லாரும் யோகி வந்து இந்த பிரபஞ்சத்தையே மாற்றி அமைக்க முடியும் அவனால அப்படின்னு தான் போட்டு போறீங்க. அதனால கொஞ்சம் படிச்சதுக்கப்புறம் சரி, நம்மளும் அதான் மனசக்தி தோணி மாற்றலாம் சொல்லிட்டு அது நடக்காம நெகட்டிவா நடக்காம இருக்கிறதுக்கு அது சில குறிக்குள்ளும் கொஞ்சம் மனசக்தி பயன்படுத்த சாமி கும்பிடுறது பிரபஞ்சத்தை கும்பிடுற சக்தி வரவழைக்கிறது தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து நமக்கு தான் மன தொய்வு ஏற்படுத்துதுங்க. அது பிரபஞ்ச சக்தியோ கடவுள் வழிபாடோ வந்து ஏதாவது ஒரு நம்ம பயன்படுத்துறப்போ இந்த காரியம் நல்லாவே நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஒரு திருப்தி வர்றது இல்லைங்க. மன தொய்வு, ஒரு பெட்டிக்கு ஒரு கலப்பு, ஏதோ ஒரு மன ஏக்கம் சலிப்பு தான் வருதுங்க. அந்த சக்தியை பயன்படுத்த மனசக்தி பயன்படுத்தின அப்புறம் ஆனா காரியம் நல்லா முடிஞ்சிருது, பாசிட்டிவா முடிஞ்சு நல்லா முடிஞ்சிருந்தாலும் வந்து ஒரு மன தொய்வு ஏற்படுது. அதே மாதிரி ஆனா உங்க புத்தக படிச்சதுக்கு அப்புறம் நீங்க போட்டு எதையும் மாற்ற நினைக்காதீங்க. ஜே கே கிருஷ்ணமூர்த்தியோட சிஸ்டராக சொல்லி போயிருந்தீங்க. நம்ம அதுல இறந்தவங்க கூட அவர் வந்து எவ்வளோ மன இனிமேல் வந்து கடைசி முடிவுல போறப்போ வந்து எதையும் மாற்ற முடியாதுங்கிறப்ப இருக்கதை ஏற்றுக்கொண்டாமா, அது வந்து மனசு சந்தோஷத்தை தருணாமா. நம்ம வந்து இருக்கிறத வந்து ஏத்துக்கிறத வந்து நடந்தா நடந்துட்டு போகுது, அதுக்காக நம்ம எதையும் வந்து மாற்ற வேண்டாம், இருக்கிறது ஏற்று பண்ணி நான் மன சந்தோஷம் இருந்துருங்க. இது வந்து ஆனா வந்து ரெண்டு நாள் வந்து அம்மா இருந்தேன். ஆனா எல்லாம் நடக்கிறது கூட நெகட்டிவா நடக்குது, மேக்சிமம் நெகட்டிவா நடந்துச்சு ரெண்டு நாள். ஆனா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு என் மனசுக்கு வந்து அருமையா சந்தோஷமா இருந்தது. எந்த
அதே கான்செப்ட் தான். இப்போ இது வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து மாற்றுறது மனோசக்தி இது எல்லாமே வந்து சித்திகளோட சேர்ந்தது, நம்ம மனோசக்திகளோட சேர்ந்தது. மனோசக்திகள் கூட புற செயல் மாறும். நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தரை இதை செய்ய இதை செய்ய உனக்கு சம்பளத்தை பே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்து ஒருத்தர் வேலை வாங்குறதும் ஒன்று தான். அது நீங்க மனோசக்தியில வந்து அவரை செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்து உங்க மனோசக்தியை பயன்படுத்தி அவர் உங்களுக்கு வேண்டிய வேலையை செய்ய வைக்கிறதும் ஒன்று தான். இது எல்லாமே புறவையல் தான், புறச்செயல் அது. இது அதாவது இது தப்பு ரைட்டுங்கிற கேள்வி வராது. அதாவது நீ தர்மப்படி நியாயமா இருந்துன்னு சொன்னா நீங்க யாரையுமே வஞ்சகம் பண்ணாதபடி நீங்க வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதை நீங்க வஞ்சிக்கணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லாம இருந்தோம்னா அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா அதுக்கும் நாம சொல்ற லிபரேஷனுக்கு சம்பந்தம் இல்லை. அது புரியுது, எனக்கு புரியுது. அது வந்து இது வந்து வந்து மற்றவங்களுக்காக தான். அவங்க ஒரு மாடு வச்சிருக்காங்க, அவங்க ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, அப்பா உடம்பு சரியில்லை, யாருக்கும் உடம்பு சரியில்லை, வந்து ஒருத்தர் பிரம்ம சக்தி குற்றது இரவு வழிபட்டு நல்லது பண்றோம். அது தக்காளி என்ன அது, அது வந்து நித்தியம் வச்சா முக்தி தராங்க நமக்கு தெரியுது. உலகம் தான் கேட்குதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நமக்கு நாலேஜ் இருந்துக்கலாம் இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் நல்லா பண்ணலாம். அது ஒரு ஒழுங்குமுறையில செயல்படுது. எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அது வந்து அந்த நம்ம செயலை ஒட்டித்தான் அந்த உலகத்தினுடைய அம்சங்கள்லாம் வந்துருக்கு. ஆனா நீங்க அகத்துல வந்து உங்களுக்கு ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா, நமக்கு விரும்பினது நடந்ததுன்னா ஒரு மகிழ்ச்சி வருது, விரும்பாத நடந்தா துக்கம் வருது. அது உங்க கண்ட்ரோல்ல கிடையாது பாத்தீங்களா. உங்களுக்கு இப்படி வரவே கூடாதுன்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை. இப்போ நமக்கு வந்து மனசுல துக்கம் வந்தாலும் கூட நம்ம மனசு வந்து ஏன் துக்கம் வருது, துக்கம் இல்லாமல் அமைதியா எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது உங்களை கேட்டுட்டு வர்றது இல்லை பாத்தீங்களா. உங்களுக்கு மனசுல வரக்கூடிய துக்கங்கள் சந்தோஷங்களும் உங்களுக்கு கேட்டுட்டு வர்றது இல்லை. இப்போ மனசுல என்ன இயக்கம் வந்தாலும் சரி, அது நெகட்டிவ் இயக்கமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா எங்கனாலும் சரி, உங்களுக்கு விரும்பின மாதிரி மனசு எங்கனாலும் சரி, விருப்பம் இல்லாத நிலையில மனசு எங்கனாலும் சரி, அதை நம்ம வந்து சரி பண்ணணுங்கிற கடமை நமக்கு கிடையவே கிடையாது. ஆனா அந்த கடமையை நம்ம சேர்த்து எடுத்துறோம். உலகத்துக்கு நம்ம வேண்டிய இது கடமைகள்லாம் பண்ற மாதிரி மனசை சரி பண்ற கடமையும் நம்ம கையில எடுத்துக்கிறோம். அந்த கடமை தான் நம்ம கைவிடும். மனசை சரி பண்ற கடமை மட்டும் நம்ம கைவிடுத்தா போதும். உலகத்துல நீங்க எப்படி எப்படி வாழணும், மனசை சரி பண்ற கடமை, ஆமா அதை மட்டும் விட்டுறோம். புறச்செயல்களுக்கு நீங்க நம்ம என்ன பண்ணாமல் செய்யலாம், அதை நீங்க அது நம்ம இப்ப இன்னைக்கு வரைக்கும் இப்ப இன்னைக்கு நீங்க புறச்செயல தான் ஈடுபட்டு இருக்கீங்க. புறச்செயல எல்லாருமே புறச்செயல தான் இருக்கிறோம். புரட்சிகள்லாம் போது எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு ஒரு நியாயமான முறையில் தர்மமான முறையில் எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் தொடர்ந்து பண்ணலாம். அதில் எந்த மாற்றமும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அதில் எந்த மாற்றமும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எந்த அது என்ன ஒன்றும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மனோசக்தியை கூட பயன்படுத்தி நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். அது மனோசக்தியை பயன்படுத்தினாலும் கூட அது புரட்சிகள் தான். அது நீங்கள் உங்கள் மனோசக்தியை கூட பயன்படுத்தி என்ன ஒன்றாலும் பண்ணலாம். அது என்ன, நீங்க தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு செயல்படணும் அவ்வளவுதான். அந்த உங்களுக்கு நியாயத்தை மீறி நீங்க வலிந்து ஒரு இதை பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இப்ப ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு மனோசக்தி இருக்குன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு வந்து சண்டை போட்டுருக்காங்க, ஒருத்தருக்கு சார்பா இருந்து இன்னொருத்தனை நீங்க இது பண்றதுக்கு உங்க மனோசக்தியை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா, அப்ப அது ஒரு ஒருத்தருக்கு சார்ந்து இன்னொரு நீங்க ஒரு அடியாள் வேலை பாக்குற மாதிரி ஆயிருக்கும். அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு நியாயமான முறையில உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு நல்லதா, ஒருத்தன் வந்து ஒரு நோயில குணப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா உங்க வர முடிஞ்சதா நீங்க சிலவங்க பிரார்த்தனை பண்றாங்க, உங்களுக்கு சக்தி இருந்தா நீங்க குணப்படுத்திக்கலாம். அந்த அதை நீங்க பண்ணலாம். மனசுல உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் வருது. ஆமா, மனசுல வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து அது குழப்பமே வந்தாலும் சரி, அதை நீங்க சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனசுல என்ன வந்தாலும் அதுக்கு அது உங்க எல்கைக்கு உட்பட்டது இல்லை. அது அதனால அது உங்களுக்கு எழுதி உட்படாத ஒரு நிலையா எடுத்துக்கணும். மனசை மட்டும் நம்ம சரி பண்றோம்னு சொல்லி சொன்னா சில நேரங்களில் நம்ம மனசை சரி பண்ணா நம்ம கண்ட்ரோலுக்குள்ள நம்ம மனசு நம்ம சொன்ன அப்படி கேட்ட மாதிரி தெரியும். அப்படி கேட்ட மாதிரி தெரியறதா நம்மளை ஏமாத்துறதுன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் கேட்கற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் நம்மளை ஏமாத்திரும். அப்புறம் அது நம்ம மேல நம்மளை டாமினேட் பண்ணிடும். அதனால மனசை ஒரு காலமும் நம்ம சரி பண்ண வேண்டியது.
எல்லாம் மாயங்கிறாரு, வேதத்துவ படிப்பேன், எல்லாம் மாயங்கிறாரு, துறந்துரு, எதுக்கு ஆசைப்படாத, விட்டுரு, அல்லது வந்து கடமையை செஞ்சுட்டு திறந்து கடமை செஞ்சுட்டு பற்று வைக்காத, இது வந்து சாத்தியமானு தெரியலீங்க, கடமையை செஞ்சுட்டு திறந்து ஆனா வந்து எந்த கடமை ஆழ்ந்து பற்று வைக்காத உள்ள பதிவுல ஏற்படுத்தாத மனசுல அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு வந்து ஒரு சுவாரஸ்யம் தான் வாழ்க்கை, நாமக்கல் போறோம் பைக் எடுத்துட்டு போறோம், நாமக்கல் போய் சேலம் நடந்தா பைக் எடுத்துட்டு போக முடியும், போறப்ப எங்கேயோ போறோம்னா திருச்சோனா ஏற்ப முடியுமா, அல்லது வந்து ஒரு பதிவு கிருஷ்ணர் தான் சொல்றாங்க, பகவத்கீதை தான் சொல்றாங்க, ஒண்ணு வந்து கடமையில வந்து மண்டப்படுத்தாம இருக்கிறதுக்கு வந்து ஒரே வழி வந்து வேற வழியே இல்ல, கடமையில வந்து எந்த பற்று வைக்காதீங்க, தொடர்ந்து கடமை செஞ்சுட்டு இருக்கா, கடமை செய்யாமல் கூடாது, அது வந்து மந்த ராக மந்த புத்தி ஏற்படுத்தும், தாமச புத்தி ஏற்படுத்தும், கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு சில சமயங்கள்ல ஏதாவது கொஞ்சம் ஒன்று ஒரு சில காரணங்கள் சாத்தியமா இருந்தீங்க, இது தொடர்ந்து விதமான மனசுல இது ட்ரைனிங் கொடுத்தா இருக்கிறப்போ வெளியே நம்ம பாக்குற ஆட்களுக்கு நம்மளை பாக்குற ஆட்களுக்கு நம்ம வந்து ஒரு மந்தமா இருக்கிறான், ஒரு சோம்பேறியா இருக்கிறான், எதிரியும் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்துல நமக்கு அப்படிதான் இருக்கு, உள் மனசுக்கு அப்படிதான் இருக்கு. அது வந்து நானும் எத்தனையோ வருஷம் தடுக்கிறதுக்கு பாக்க அந்த மந்த புத்தி வந்து போக மாட்டேங்குது, அது வந்து அது எப்படி கடமையை சேர இந்த பற்று வைக்க அப்படியே கடமையை சேரும் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கு. அதே மாதிரி ஞானத்தை படிச்சோம்னாலும் எல்லாம் மாயங்கிறப்ப வந்து எப்படி வந்து அதை ஏற்றுக்க முடியுங்கிற மாயனா போய் இந்த உலகம் நிரந்தரமானது தான், இந்த டேபிள் நிரந்தரமானது, நாம் நிரந்தரமான பேச்சு நிரந்தரமானது, மாயனே எப்படி சொல்ல முடியும் நம்ம அதை? இதுல எல்லாமே வந்து சரியான முறையில நம்ம அணுகணும்னு சொல்லி சொன்னா இந்த இன்னர் அவுட்டர்னு சொல்லி பிரிச்சாலுடைய இதை நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. அதாவது இன்னர் வந்து எல்லாமே மாயை தான், அதனால அங்க செய்யறது ஒண்ணுமே இல்லை. அவுட்டர் வந்து முழுக்க முழுக்க உண்மையானது, அங்க நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்ப நம்ம இன்னரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னர்ல க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கு அவுட்டர் மட்டும்தானே இருக்கு, அந்த அவுட்டரை நீங்க எப்படி செயல்படுவீங்க? நம்ம மனசை பயன்படுத்தி தானே செயல்படுறோம். அப்போ மனசை வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அந்த அவுட்டரை செயல்படுத்துறதுக்கு மனசை உதவியா பயன்படுத்திடலாம். இப்ப நீங்க வந்து வெளியிருந்து வரக்கூடிய செய்திகளுக்கு நீங்க மனசளவுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா வெளியுள்ள நிகழ்ச்சிகள்லாம் மனசளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமா மனசளவுல முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இப்போ ஒரு வெளியே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோ துக்கத்தையோ ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப நீங்க எதுல அட்டாச்மெண்ட் வைக்கிறீங்கன்னா இந்த இன்ப துன்ப நுகர்ச்சியில தான் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கீங்க. இன்பமா இருந்தா நல்லா இருக்கு, துன்பமா இருந்தா வருத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த அட்டாச்மெண்ட் வந்து தொழில விட இன்ப துன்ப நுகர்ச்சியில அட்டாச்மெண்ட் வந்துடுது. அப்போ அந்த பிரச்சனையை வந்து அகரீதியா மாத்திக்கிட்டு இருக்கீங்க, அகப்பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உள்ள வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அது என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாலும் நீங்க மனோரீதியா அதை நீங்க அதுதான் மனோரீதியான மாயின்னு எடுத்துக்கிறோம். அந்த மனோரீதியான மாயின்னு எடுத்துக்கிடும் பொழுது புறத்துல வந்து நீங்க செய்யற செயல் தான் முக்கியமாயிருது. அப்ப அகம் வந்து புறக்கணிக்கப்பட்டது, அகம் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கும் பொழுது இப்ப இதுலயுமே என்னன்னா பலன்களை பற்று வைக்காதுன்னு பலன் மேல பலனை எதிர்பாராதுன்னு சொல்லல, பலன் மேல பற்று வைக்காதுன்னு சொல்லி சொன்னா அதுல வரக்கூடிய பலன்ல இன்ப துன்ப நுகரிசை இணைக்க வேண்டாங்கிறதா இருக்கும். ஒரு நிகழ்ச்சி வருதுன்னு சொன்னா அதுல வரக்கூடிய விளைவுல இன்ப துன்ப நுகரிசை இணைக்கக்கூடாது, அதான் பலன்ல பற்று வைக்காதுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பலனே பற்றி பலனையே எதிர்பார்க்காம எந்த காரியமும் பண்ண முடியாதுல்ல, அது வந்து அதாவது புறத்துல வந்து புறச்செயலுக்கே விரோதமா நம்ம எந்த காரியமும் பண்ண முடியாது. புறச்செயல்கள் வந்து செயல்படும் பொழுது அந்த புறச்செயலை வந்து முறைப்படி செய்யணும். இப்ப நம்ம உதாரணமா இப்ப நம்ம இங்கதான் இருக்கிறோம், திடீர்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்ம ஒரு தெருவில் நம்ம ஒரு ஒரு கிரவுண்ட்ல இருக்கிறோம், ஒரு பிளே கிரவுண்ட்ல இருந்துட்டு இருக்கிறோம், நம்மள வந்து ஒரு ஆள் போய் நீங்க அங்க தூரத்துல ஒரு போஸ்ட் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை போய் தொட்டுட்டு வாங்க நீட்டு சொல்லி நம்மள சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற வேலை இல்லையா நீ போய் தொட்டுட்டு ஆஃப் பண்ணி நம்ம சொல்ல போறோம். இப்ப இதே இதை வந்து நம்ம ஒரு சின்ன பையன் சொல்லுங்க, நான் சொல்லி முடிக்கிறதுனால அங்க ஓடிட்டு இருப்பான். அப்போ அதுல என்னன்னு சொல்லி சொன்னா அவன் வந்து அவனுக்குன்னு சொல்லி வேற ஒரு இதுல அவன் செய்யற வேலையை என்ஜாய்மெண்ட் ஆயிடுது, அவன் எந்த செயல் செய்யறான்னா செய்யற வேலையோட அவன் இணைஞ்சிடறான். இப்ப நாம என்ன பண்ணிடுறோம்,
இந்த செய்யற வேலையில இன்ப துன்ப நுகர்ச்சி எல்லாம் இணைச்சிடறோம். இது நமக்கு மகிழ்ச்சி, இது நமக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி இணைச்சிடறோம். இது இது ஒரு தனி ட்ராக்கா இருந்துருக்கு. மனசுங்கிறதே, மனோ இயக்கங்கிறதே ஒரு தனி ட்ராக்கா இருக்கு. அந்த மனசு வந்து எதை விரும்புதோ அதைத்தான் செயல்படும். அந்த செயல் முக்கியத்துவம் கிடையாது. மனசு தனி ட்ராக் இருக்கு, செயல் தனி ட்ராக்கா இருக்கு. இப்ப அவங்களுக்கு அப்படி கிடையாது. மனசுன்னு சொல்லி ஒரு தனி ட்ராக் சொல்லி எடுக்க, செய்யற செயலோடய என்ஜாய்மெண்ட் ஆயிரும். செய்யற அதுல ரிசல்ட் அங்க கிடையாது. அங்க அது தொடர்றது என்ஜாய்மெண்ட் கிடையாது, ஓடுறதே என்ஜாய்மெண்ட் தான். அதனால அந்த செயலே என்ஜாய்மெண்ட் ஆயிரும். அவ்வளவுதான், கூட ஒரு தடவை கூட தொடட்டுமானு கூட சொல்லிட்டு இருப்போம். தொடுறது அங்க முக்கியமே கிடையாது, ஓடணும் அவ்வளவுதான். அந்த செயலே முக்கியமாயிருது. அந்த மாதிரி பண்ண சொல்லிச்சுன்னா நீங்க மனசுல உள்ள இந்த இன்பம் இன்பதும்ப நுகர்ச்சி வந்து நம்ம அப்புறப்படுத்திட்டோம்னு சொன்னாலே, அப்புறம் நம்ம வந்து மனசு வந்து நம்ம செய்யற செயலோட இணைஞ்சு போயிடும். அப்ப அதுதான் வந்து உண்மையான கர்மயோகங்கிறது. அதுதான் நம்ம மனசு வந்து செய்யற செயலோட இணைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. செய்யற செயலோட இணையும் போது செய்யற செயல் எல்லாமே கர்மயோகமாயி அந்த யோகமா மனசே வந்து மனசுன்னு சொல்லி தனி ட்ராக்கே இல்லாதபடி தியானம் தான், தியானம் தான், தியானத்தோட தியானம் ஆயிருது. மனசே தியானம், நீ எல்லா செயலுமே தியானம் ஆயிருது, எல்லா செயலுமே யோகம் ஆயிருது. ஆமா, அப்ப இது எப்ப சாத்தியாதுன்னு சொன்னா, நீங்க எல்லாத்தையுமே எல்லாமே மாயைன்னு சொல்லி நினைச்சாதான் சாத்தியமாகும். மாயின்னு சொன்னா மனோ ரீதியா மாயின்னு நினைக்கும். மனோ ரீதியான பதிவு, அதாவது மனோ ரீதியான இயக்கம் முழுசும் மாயை. புற ரீதியான உள்ளது எல்லாமே உண்மையானது, மெய்ப்பொருள். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே மெய்ப்பொருள் தான். அதுல ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்கன்னா உட்காந்துருந்து சந்தோஷமா இருக்குங்கிறது நினைக்கூடாது. டேபிள் உட்காந்து சொல்றாரு, சேர் வந்து உட்காந்து பயன்படுத்துறாரு. டேபிள் சேர் உட்காந்து பயன்படுது, ஆனா சேர்ல உட்காந்துருக்கீங்க, ஆனா நீங்க சேர் உட்காந்து ஒரு சந்தோஷம் வருது, ஒரு மகிழ்ச்சி வருது. உட்காந்து சாஞ்சி உட்காடுறோம், யாரா உட்காடுறோம், சந்தோஷமா நினைக்கூடாது அப்படிங்கிறது. மகிழ்ச்சி துக்கம் நம்மள அறியாமலே வந்துருது. இந்த வரக்கூடியதுல வந்து நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுட்டோம்னா அது வர்றது கூட நம்ம கையில கிடையாது. இன்பதும்ப நுகர்ச்சிங்கிறது நம்ம கையில கிடையாது, அது அது போக்குல வருது. மனோ இயக்கம்ங்கிறது நாம சொல்லி எந்த இயக்கமும் இயங்குறது இல்லை. நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாதான் நம்ம எப்பவுமே மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம அது பார்க்கல. நம்ம நிழல் மாதிரி நம்ம பின்னால வந்துட்டே இருக்கு. நிழலுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. நம்ம நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பார்க்கல பின்னால வரும். அதை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம சரியான காரியங்களை நம்ம ஈடுபட்டுட்டே இருக்கோம். அதனால நம்ம மனோ ரீதியான என்ன இயக்கங்கள், என்ன விதமான ரெஸ்பான்ஸ் வந்தாலும் மனசு வந்து என்னன்னா, இப்ப ஏன்னா மகிழ்ச்சியானது தான் செய்ய, மகிழ்ச்சியா இல்லாத செய்யாதங்கிற மாதிரி அது டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்னன்னு தெரிஞ்சோம்னா, நம்ம மனம் வந்து இன்பதும்ப நுகர்ச்சி ஈடுபட்டாலுமே கூட, நம்ம அறியாமலே இன்பதும்ப நுகர்ச்சிக்கு வந்தாலுமே கூட, அதை வந்து நம்ம பாசிட்டிவா நம்ம உலக காரியங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு கிடைக்கா, அதை கம்ப்ளீட்டா ஒதுக்காமலேயே கூட. ஏன்னா எப்படினாலும் உலக காரியங்கள் செய்யணும் பாத்தீங்களா. உலக காரியங்கள் செய்யும் பொழுது அது மேல ஒரு ஆர்வம் இருந்தா தான் நம்ம காரியங்கள் பண்ணுவோம். அப்ப அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அந்த இன்பதும்ப நுகர்ச்சி இருந்தாலுமே கூட அது சரியான பிறகு விகிதாச்சாரத்துக்கு வந்தோம். இப்ப அதே நேரத்தில் நம்ம இன்பதும்பம் தான் மெயின்னு சொல்லி சொன்னா, இன்பதும்பம் தான் முக்கியத்துவம் கொடுப்பபடி உலக காரியத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். அப்ப அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு சரியான ஒரு பேலன்சிங்ல வரும் பொழுது, அப்ப நமக்கு உள்ள இயக்கங்களையே கம்ப்ளீட்டா அதுக்கு ஒரு அதுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க அவசியம் இல்லை. நம்ம அக இயக்கத்துக்கு மட்டும் தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி புற இயக்கத்துக்கு மட்டும் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா பிரச்சனை முடியும். அப்போ புறத்துக்கு தான் நம்ம மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அகத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க கூடாது. அகத்துக்கு தான் இதுல என்ன பிரச்சனை, அகத்துல எல்லா பிரச்சனையும் இருக்கு. அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா அது போக்கில் விட்டாதான் சரியாகும். நாம அது சரி பண்ணணும்னு நினைக்க தான் அது அகத்திலையும் பிரச்சனை, அது புறத்திலையும் பிரச்சனை கொண்டு வந்து புறத்துக்கும் அது இடைஞ்சல் தான் பண்ணணும். நம்ம அகத்துல சரியாகலன்னா அது புறத்துக்கும் இடைஞ்சல் தான் பண்ணணும்.